வருஷங்களுக்கு முன்னாடி வெளியான படங்களில் ரொம்பவும் ஆபாசமான படம் எது அப்படின்னாக்கா, சந்தேகமே இல்லாமல் ஜிவி பிரகாஷ்குமார் நடித்த திரிஷா இல்லைன்னா நயன்தாரா படம் தான். ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்ற புதுமுக இயக்குனர் இந்த ஆபாசமான படத்தை இயக்கியிருந்தார். திரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்தை பற்றி தெரியாமல் நிறைய பொண்ணுங்க தியேட்டருக்கு போயிட்டு அவமானத்தில் தலை குனிஞ்சிருந்தாங்க. குடும்பத்தோட படம் பார்க்க போனவங்க எல்லாமே ஆதிக் ரவிச்சந்திரனை அசிங்கமாக திட்டி தீர்த்தாங்க. திரைப்படத்துறையில் இருக்கவங்களே திரிஷா இல்லைன்னா நயன்தாரா படம் ஒரு தவறான படம் அப்படின்னு கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பீப் சாங் அப்படின்ற பேரில் குடும்ப பாடலை இயற்றிய நடிகர் சிம்பு ஆபாச பட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரனை தானே விரும்பி போயிட்டு அவரோட இயக்கத்தில் நடிக்க விருப்பம் தெரிவிச்சிருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் இப்போது சிம்புவை வச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிட்டு வர AAA அப்படின்ற படம் வளர்ந்துட்டு வருது. AAA அப்படின்றதுக்கு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படின்னு அறிஞ்சொல் பொருள்லாம் சொல்லப்பட்டாலும் உண்மையான அர்த்தம் என்னன்றது மக்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த படத்தை அடுத்து ஜிவி பிரகாஷ்குமார் நடிப்பில் ஒரு படத்தை இயக்க இருக்காராம் ஆதிக் ரவிச்சந்திரன். AAA பட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்குமாரை வர வச்சு இயக்க இருக்க படத்தோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண இருக்காராம். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராவை தொடர்ந்து ஜிவியும் ஆதிக்கும் மறுபடியும் இணையிற படம் இது. இந்த படத்துக்கு வர்ஜின் மாப்பிள்ளை அப்படின்னு டைட்டில் வைக்க போகிறாங்களாம். சந்தேகமே வேணாம், இதுவும் இன்னொரு ஆபாச படமாக தான் இருக்கும்.